நீங்கள் நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கெயின் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ எடிட்டிங் ஆப்பை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடிட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு மினி மூவி கூட ரெடி பண்ணலாம். அந்த அளவுக்கு இதில் வந்து ஆப்ஷன்ஸ் அதிகமாகவே இருக்குது. நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸையுமே நம்ம வந்து இந்த கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம இன்றைக்கி தான் இந்த கெயின் மாஸ்டர் டியூட்டோரியலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு டே, அதனால் ஃபஸ்ட்டு ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்ட்டு டீட்டெயிலாக ஃபுல்லாகவே ஏ டு இசட் தெரிஞ்சிக்க போகிறோம். வீடியோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாமே ஏ டு இசட் தெரிஞ்சிக்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ரொம்பவே புரியும். நீங்கள் ஒரு யூடியூபு பிகினராக ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வாட்டர் மார்க் இருக்கும். அதாவது வாட்டர் மார்க்னா என்னன்னு சொல்கிறதுன்னா கெயின் மாஸ்டர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வாட்டர் மார்க் இல்லாத அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம். கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை வந்து நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுற பட்சத்தில் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் ரெடி பண்ணுறதுனால நிறையா ப்ராஜெக்ட் வந்து இதில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுற பட்சத்தில் கிரியேட்டிய நியூன்ட்டு இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் நான் யூஸ் பண்ணுற சேம் வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இதில் இவ்வளோ ரெசல்யூஷன் வந்து, அதாவது 7 ரெசல்யூஷன் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் நார்மல் வெர்ஷன் தான் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4 ரெசல்யூஷன் தான் இருக்கும். அதாவது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது 16:9, அடுத்து 9:16. இந்த ரெண்டு தான் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அதாவது 16:9 வந்து ஹரிசெண்டலாக வீடியோ பார்க்குறது, அதாவது 9:16 வந்து வெர்டிக்கலாக பார்க்குறது. இப்போ நம்ம 16:9 என்ன ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோன்னா அதில் ரெட் கலர் மார்க்கில் தான் செலக்டடில் இருக்கும். அப்புறமா ரைட் சைடு கார்னரில் நெக்ஸ்ட்டு ஒரு ஆரோ மார்க் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து நீங்கள் என்ன ஃபைல்ஸை வந்து ஆட் பண்ண போகிறீங்க, அதாவது ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களா இல்லைனா வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களான்ட்டு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் எதை வச்சு ரெடி பண்ண போகிறீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த டீட்டெயிலை ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஃபோட்டோ வச்சு எப்படி எடிட் பண்ணுறது, வீடியோ வச்சு எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு பேசிக்காக ஃபஸ்ட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் செப்பரேட்டாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நம்மளுடைய டியூட்டோரியலில் வரிசையாகவே நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபைல் லொக்கேஷன் எங்கே இருக்கோ அங்கே வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ரெசல்யூஷன் அதிகமாக இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகுது. கம்ப்ரஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வீடியோ வந்து கம்ப்ரஸ் ஆகி ஓப்பன் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்து மேலேருந்து அப்படியே கீழே வர்றது மாதிரி அப்படியே இருக்குது. இது ஒரு வீடியோ. இப்போ இதில் நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதில் லெஃப்ட் சைடில் இருக்க ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஆரோ இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை அடிச்சிங்கன்னா அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுறீங்கன்னா அப்படியே இந்த கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் மூவ் ஆகிடும், ஃப்ரண்ட் பேஜுக்கு மூவ் ஆகிடும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அன்டூ ரீடூ ஆப்ஷன், அதாவது நீங்கள் ஏதாவது எரர் பண்ணிங்கன்னா அதை வந்து சரி பண்ணிக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கலாம். வீடியோவை ஓப்பன் பண்ணிவிட்டு இடையில ஒரு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறேன். இப்போ சிசரை யூஸ் பண்ணி ஒரு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இப்போ வீடியோ ரெண்டாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஆப்ஷனை வந்து தெரியாமல் பண்ணிட்டோம். இதை கரெக்ஷன் பண்ணணும்னா இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த அன்டூன்னு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இருந்த மாதிரியே கிளியர் ஆகிடும். இப்போ இல்லை எனக்கு திரும்ப அந்த ஆப்ஷனே வேணும்னா அதுக்கு கீழே இருக்க ரீடூ ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ரெண்டாக கட் ஆகிடும்.
இதை யூஸ் பண்ணி இப்போ இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆப்ஷன் பண்ணிருப்பீங்க, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் நல்லாவே ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, ஏதாவது கையை தட்டுப்பட்டு தவறு ஏதாவது மிஸ்ஸாக பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன், இது ஃபோர்த் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இதில் மூணு ஆப்ஷன்ஸ் வரும், கேப்சர்ஸ் அண்டு சேவ், கேப்சர் அண்டு ஆட் அஸ் கிளிப் அப்படின்ட்டு வரும், அடுத்தது கேப்சர் அண்டு ஆட் அஸ் லேயர் அப்படின்ட்டு மூணு ஆப்ஷன் இருக்கும். இதில் கேப்சர் அண்டு சேவ்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து கேப்சராக, அதாவது இப்போது ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அதை அப்படியே கேப்சர் பண்ணிடும். கேப்சர் பண்ணி உங்களுடைய கைன்மாஸ்டர் ஃபோல்டருக்குள்ளே கேப்சர் இன்ட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டரில் போய் சேவ் ஆயிரும். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, நீங்கள் தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு எந்த லொக்கேஷனில் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுட்டு தம்ப்நெயில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வச்சுட்டு கேப்சருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போகிறோம், அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துரும், அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தம்ப்நெயிலாக வைக்கிறேன்னா செட் பண்ணிக்க முடியும். அடுத்தது அந்த கேப்சர்லேயே பார்த்தீங்கன்னா கேப்சர் அண்ட் ஆட் அஸ் கிளிப்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும்னா உங்களுடைய மெயின் லேயர்லேயே வந்து ஒரு கேப்சர் மாதிரி கிளிக் பண்ணி அதிலே ஆட் ஆயிரும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேப்சர் அண்ட் ஆட் அஸ் ஏ லேயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேயரில் அடிஷ்னல் லேயராக வந்து கீழே வந்து ஆட் ஆகிடும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெயின் லேயர், கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் லேயருக்கு வந்து ஆட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு மெயின் லேயரில் தேவைன்னா செகண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிங்க, இல்லை கீழே பாட்டமில் வேணும்னா உங்களுக்கு தேர்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிங்களா. இப்போ இதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ இருக்கும், ஆடியோ வீடியோ எடிட்டிங்ன்ட்டு மூணு ஆப்ஷன் இருக்கும். இல்லை ஆடியோ கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ மாஸ்டர் வால்யூம்ங்கிறது இதோட சவுண்டு, அந்த சவுண்டு வந்து ஆட்டோவில் வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டோட மாஸ்டர் வேல்யூ அது எப்போவுமே எனி டைம் 100 தான் இருக்கும். அடுத்தது ஸ்க்ரோல் பண்ணி ஆடியோலேயே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஆடியோ ஃபேட் இன், அதாவது ஸ்டார்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் எண்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட், அதாவது முடிக்கும் போதும் ஆரம்பிக்கும் போதும் ஆடியோ சவுண்டு வந்து அப்படி கிராஜுவலாக ரைஸ் ஆகி அப்படி வரணுமா இல்லை சடனாக ரைஸ் ஆகணுமா அப்படிங்கிறத நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஆடியோ ஃபேட் இன், அதாவது ஸ்டார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட், அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ரெட் கலர் மார்க்காக வந்துடும். ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆன் பண்ணும்போது, இப்போ நான் ஒரு மியூசிக் வந்து ஆன் பண்ணுறேன், உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். மியூசிக் ஆட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இந்த ஆடியோ என்ன ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோல்டரை செலக்ட் பண்ணி எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிங்க. இப்படி நீங்கள் கிளிக் பண்ணுமே ரெட் கலரில் வந்ததுமே அது ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகிரும், ஆனால் நீங்கள் அந்த ப்ளஸ்ங்கிறத கிளிக் பண்ணால் தான் இங்கே வந்து ஆட் ஆகும். இப்போது ரைட் சைடில் இருக்க ஓகேயை ப்ளஸ் பண்ணிக்கிங்க. இப்போது ப்ளே என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ப்ளே ஆகுது. இப்போ இதில் இந்த கியர் ஐக்கான ப்ளஸ் பண்ணிக்கிங்க. இதில் ஆடியோ ஃபேடு அதில் வந்து, அதாவது ஸ்டார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஆடியோவில் வந்து இந்த டைமிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வால்யூம் வந்து எவ்வளோ அமைதியாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகணும், ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்காது, மைல்டாக அப்படியே வாய்ஸ் வந்து ரைஸ் ஆகி போகும், அந்த அதுதான் அதோட டைமிங் தான் இது, அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது வந்து மினிமம் ஒரு 2 seconds அப்படி இருந்தாலே போதுமானது. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். கிராஜுவலாக தான் வந்து ரைஸ் ஆகும், ஏன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் காண்டி நான் கட் பண்ணி காட்டுறேன், கட் ஆகி தான் வருது. இப்போ இதை ஆடியோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் ஜாஸ்தி பண்ணிங்கன்னா ஜாஸ்தி டைமிங் அமைதியாகவே ஸ்லோவாக தான் கிராஜுவலாக ரைஸ் ஆகும், பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. அதே மாதிரி தான் இந்த லாஸ்ட் ஆப்ஷனும், இது ஆடியோ ஃபேட் அவுட்டுன்னா எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்டு, ப்ராஜெக்டில் இருக்க இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்டில் இருக்க வால்யூமும் வந்து உங்களுக்கு வால்யூம் முடியும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாகவே முடியும், ஷடனாக முடியாது, அதோட ஆப்ஷன் தான் இது. இப்போது எகெயின் அந்த கியர் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வீடியோ, வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோன்னே இது சேம் தான், வீடியோ ஃபேடு ஆடியோ ஃபேடு இன்னும் அவுட்டு ரெண்டு ஆப்ஷன் தான்.
இதே சேம் தான் நமக்கு ஆடியோ எப்படி லீனியராக ரைஸ் ஆகுது லீனியராக முடியுதோ அதே போல் தான் வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு டைரெக்டாக வீடியோ ஓப்பன் ஆகாமல் ஒரு பிளாக் ஸ்க்ரீன்லேருந்து அப்படியே லீனியராக ஓப்பன் ஆகும். முடியும் போதும் ஃபேட் அவுட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வந்து லீனியராக முடியும். இப்போ நம்ம அது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ ஃபேட் இன்னும் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீன் வந்து அப்படியே ஆன் ஆகி அதுக்கப்புறமா அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம். ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வீடியோ ப்ளே ஆகும். இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு வித்தியாசம். அடுத்தது அந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எடிட்டிங்கு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஆடியோ பார்த்தாச்சு வீடியோ பார்த்தாச்சு, எடிட்டிங் என்ன ஆப்ஷன் பார்த்துக்கலாம். எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டின் ஸ்க்ரீனு ஃபில் ஸ்க்ரீனு ஃபேஸ் ரெகனைசேஷன்னு ஒரு மூணு ஆப்ஷன் இருக்குது. ஃபிட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ லேயரோ ஒரு ஃபோட்டோவோ ஆட் பண்ணுறீங்கன்னா வீடியோ அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கும். ஃபில் ஸ்க்ரீனிங்னு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக இருந்தாலும் பெரிய சைஸாக ஃபில் ஆயிரும். ஃபேஸ் ரெகனைசேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு ஃபேஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபேஸ் வந்து கரெக்டாக தெரியும்படியாக செட் ஆகும். இதுதான் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ஃபோட்டோ டியூரேஷன் இருக்குது. டீஃபால்ட்டாக வைக்கக்கூடிய ஃபோட்டோ டியூரேஷன் எவ்வளோ செகண்டுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபோருங்கிறத வந்து நீங்கள் எப்போவுமே டீஃபால்ட்டாக செட் பண்ணிக்கிங்க. செட் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிட்டின் ஸ்க்ரீன்ட்டு இருக்குது. இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்க வீடியோ வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்காக ஒரே வீடியோவை இதில் நம்ம மூணு ஆப்ஷன் பார்த்தோம்ல, ஒரே ஃபோட்டோவை வந்து மூணு ஆப்ஷனாக வந்து நான் சேஞ்ச் ஆட் பண்ணி உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸை காட்டுறேன். ஃபஸ்ட்டு செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட்டிங்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபிட்டின் ஸ்க்ரீன்ட்டு இருக்குது அது ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ ஒரு மேலே மீடியாங்கிறத கிளிக் பண்ணி ஒரு லேயரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியாச்சு. இது ஃபிட்டின் ஸ்க்ரீன் அப்படின்ட்டுருக்கு. அடுத்தது அந்த கியர் சிம்பிளை கிளிக் பண்ணி எடிட்டிங் என்னதை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ சேம் ஃபோட்டோவே நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். மேலே இருக்க மீடியோவை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதே சேம் ஃபோட்டோவே நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு ஃபோட்டோக்குள்ளே டிஃப்ரென்ஸே உங்களுக்கு தெரியும். இப்போ தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். எடிட்டிங் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ரெகனைசேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டு சேம் மீடியாவில் போய்ட்டு அதே ஃபோட்டோவை எகெயின் ரிப்பீட்டடாக வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிட்டின் ஸ்க்ரீனு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஸ்க்ரீனு, அதாவது ஃபுல் ஸ்க்ரீனாகவே வந்துடும். ஆனால் என்ன டைரெக்ஷனில் அப்படின்ட்டு இருக்காது, ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரெகனைசேஷனில் ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த தேர்டா மூணு ஆப்ஷனோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இப்போவுமே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட்டு அதாவது உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்றபடி என்ன மாதிரி செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஆப்ஷன் வரை பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஸ்த் ஆப்ஷனு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களில் நீங்கள் என்னென்ன லேயர் வீடியோஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்க முடியும். அதாவது இப்படி இருக்கிறது போது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அப்படி ஸ்க்ரோல் பண்ணி தான் அடுத்தது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ டூப்ளிகேட் இருக்கும்போது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு இருக்க மெயின் லேயரு அப்புறமா இருக்கக்கூடிய ரெண்டு லேயர் மட்டும் தான் பார்க்கணும். இல்லை நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணி தான் பார்க்க முடியும். இதில் வந்து இதை கிளிக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கோ அதாவது நீங்கள் என்னென்ன லேயர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களோ அந்த எல்லா லேயரையும் உங்களால் எத்தனை லேயர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்ட்டு டைரெக்டாகவே பார்க்க முடியும். எகெயின் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது க்ளோஸ் ஆகிடும். அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட் எண்டில் இருக்க ஆப்ஷனு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஒரு லேயர்லேருந்து ஒரு லேயர் அதை ஒன்ஸு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஒரு லேயர்லேருந்து அடுத்த லேயருக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்குது. இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிங்க. அப்படி மூணு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி உங்களுடைய ஒரு லேயர்லேருந்து அடுத்த லேயருக்கு வந்து அது ஜம்ப் ஆகி போகும். அதே மாதிரி இப்போ ஸ்பீடாக அதாவது ஒரு ஸ்டார்டிங் எண்டுலேருந்து ஒரு எண்டிங் எண்டுக்கு டைரெக்டாக போனோன்னா இப்போது வீடியோ சின்ன வீடியோவாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. இப்போது நீங்கள் ஒரு த்ரீ ஹவர்ஸு ஃபைவ் ஹவர்ஸு அப்படின்ட்டு வீடியோ எடிட் பண்ணிங்கன்னா
ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு மூவ் டு எண்டு என்ன ஆப்ஷனை அந்த லாஸ்ட்டில் இருக்க தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக எண்டுக்கு போயிடும். அதே மாதிரி இதை லாங் ப்ரெஸ் பண்ணி எகெயின் பிடிச்சிட்டு மூவ் டு பிகினிங் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்டுக்கு வந்துடும். இந்த ஆப்ஷன் தான் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க ஆப்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ ரொம்பவே லெந்தாக போயிடுச்சு. நம்ம இனி ரைட் சைடில் இருக்கிற ஆப்ஷன்ஸ், அதாவது மீடியா லேயர்ஸு, இதிலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இது டியூட்டோரியல் ஒன்னாக இருக்கட்டும். அடுத்த டியூட்டோரியல் டூவில் வந்து இதை பற்றி அடுத்த ஆப்ஷன்ஸை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்பவே பெருசாகிட்டு ரொம்ப அதிகமாக போகிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு போர் அடிக்கும். ஆனால் நான் சொல்கிறது நான் ப்ராக்டிக்கலாக இதை ரொம்பவே முழுக்க முழுக்க அந்த கேன்மாஸ்டர் அப்ளிகேஷனை தான் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டாக பேசுவேன் உங்களுக்கு. அதனால் பிகினர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்மளோட வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு கரெக்டாக நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. நம்மளோடைய சேனல்ஸில் இனி இந்த எடிட்டிங் ஆப்பை பற்றி நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போட போகிறோம், கெயின்மாஸ்டர் டியூட்டோரியலு. அதனால் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் வீடியோஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னென்னு கேளுங்கள், நான் என்னென்னு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். மேலும் இதுபோல் அடுத்தடுத்த வீடியோக்களை தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.